இன்றைக்கி நம்ம மட்டன் தோசை செய்ய போகிறோம். கறி தோசை எப்படி செய்கிறதுனா, கொஞ்சம் கொத்துக்கறி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு நிறையா வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, மிளகு பொடி, கொஞ்சம் போல் மிளகா பொடி, உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, மட்டனையும் போட்டு வதக்கிடுவோம். இதோடு மிளகு பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி தான் மிளகாய் பொடி, தேவைன்னா போட்டுக்கலாம் உப்பு. எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுப்பேன். முட்டையை அடிச்சுக்கிறணும். மட்டன் வதக்குனதையும் சேர்த்து போட்டுக்கிடுவோம் முட்டையோடு. இதை ஒரு நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ தோசை ஊற்றணும். நார்மலாக நம்ம கிண்டி வச்சத அப்படியே இதில் போட்டுட்டு, எப்பையும் போல தோசைக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோமோ ஊற்றிக்கிறணும். தோசை கொஞ்சம் தடியாக இருக்கணும், அப்போ தான் இந்த கிரேவி வந்து அதில் நல்லா பிடிச்சிருக்கும். தோசை வெந்திருக்கும். இதை நம்ம திருப்பி போடணும். தோசை வெந்திருக்கும். மட்டன் தோசை ரெடி ஆயிடுச்சு. மதுரையில் ஸ்பெஷல் மட்டன் தோசை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.